ஜோதிமயம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி பற்றிய பதிவு தான். நாம் தமிழ் வருடத்தின் முதல் பஞ்சமிங்க இது. இப்போ பொதுவாகவே நம்ம எல்லா விஷயமும் என்ன யோசிப்போம்னா, நம்ம ஆரம்பிக்கிறது சரியாக இருந்தது அப்படின்னா நமக்கு மனசில் ஒரு பரிபூர்ணமான ஒரு திருப்தி இருக்கும். அதே மாதிரி இந்த தமிழ் வருஷத்தில் முதல் மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமிங்கிறதுனால இந்த பஞ்சமிக்கு அதீத சக்தி இருக்குங்க. சாதாரணமாகவே நம்ம வாராகியம்னா முத முறையாக கும்பிட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தேய்பிறை பஞ்சமி மிகச்சிறந்த வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லவும் செஞ்சுருக்கேன், இந்த சித்திரை மாத தேய்பிறை பஞ்சமி வழிபாடு மிக மிக ரொம்ப கஷ்டமான காரியம், இந்த காரியத்தை நடத்தவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கிற காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது. அதே மாதிரி நாம் நிறைய பேர் நம்ம கையில் இருக்கிற பணத்தை அடுத்தவங்களுக்கு கடனாக கொடுத்துட்டு திருப்பி வசூல் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறோம். அவங்க வாங்கும்போது அவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, சரி ஓகே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருப்போம், கொடுத்துருப்போம். ஆனால் இப்போது அந்த பணத்தை கேட்க போனோம் அப்படின்னா நம்ம தான் கெட்ட பிள்ளையாகும். அந்த மாதிரி எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்பி நீங்கள் பணம் கொடுத்துருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாரும் இந்த சித்திரை மாத தேய்பிறை பஞ்சமியை விட்டுறாதீங்க. இந்த சித்திரை மாத தேய்பிறை பஞ்சமி வழிபாட்டை நம்ம வாராகி அன்னையோட பரிபூர்ணமான அனுகிரகமும் அருளும் இருக்கிறவங்க மட்டுமே செய்ய முடியும். அத்தனை சக்தி வாய்ந்தது இந்த சித்திரை மாத தேய்பிறை பஞ்சமி. இப்போது இந்த பஞ்சமி திதி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 9ஆம் தேதி, அதாவது வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை 4:20 மணிக்கு ஆரம்பித்து மே 10ஆம் தேதி, அது மறுநாள் புதன்கிழமை மதியம் 1:30 மணி வரை பஞ்சமி திதி இருக்குது. நான் ஏற்கனவே உங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன், நம்ம வாராகியம்மன வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நேரம் மாலை 6 மணிக்கு மேலே தான்னு. அதனால் நம்ம வழிபாடு செய்ய வேண்டியது செவ்வாய்க்கிழமையில் தான். செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் உங்கள் வழிபாட்டை ஆரம்பிக்கலாம். முதல் நாளை நல்லா பூஜை அறையை சுத்தம் செஞ்சு வச்சுக்கோங்க. விரதம் இருந்து பூஜை செய்யணும்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணியிலிருந்து புதன்கிழமை மதியம் 1:30 மணி வரை விரதம் இருக்கணும். அப்படி விரதம் இருக்க முடிஞ்சவங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க, அது உங்களோட உடல் நலத்தையும் விருப்பத்தையும் பொறுத்தது. இந்த தடவை பஞ்சமி திதி 2 நாட்களில் வருது, செவ்வாய்க்கிழமை 4:20 மணியிலிருந்து மறுநாள் 1:30 மணி வரை இருக்குது. அப்போ விரதம் இருக்கணும்னு நினச்சா நீங்கள் 2 நாட்களாக விரதம் இருக்கிற மாதிரி இருக்கும். 4 மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் 1:30 மணி வரைக்கும் பசி தாங்கி விரதம் இருக்க முடியும். எங்கள் உடல்நலத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் விரதம் இருங்க. செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு பூஜை அறையில் ஒரு மணப்பலகை வச்சு அதில் கோலம் போட்டு நம்ம வாராகியம்மனோட ஃபோட்டோவை அந்த மணப்பலகையில் எடுத்து வச்சுக்கோங்க. செலை வச்சுருக்கிறவங்க செலை வச்சுக்கோங்க, சிலையும் போட்டோவும் இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு விளக்கு அம்பாலாக நினச்சி ஏற்றி அந்த விளக்கில் அம்பாலை ஆவாகனம் செஞ்சு வழிபாடு செய்யலாம். நம்ம வாராகியம்மனுக்கு எந்த மலர்களால் அலங்காரம் செய்யணும்னா, அம்பாளுக்கு சிவப்பு நிற மலர்கள் எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ சிவப்பு நிற மலர்களான அரளிப்பூ வச்சு அலங்காரம் செஞ்சுக்கலாம், செந்தாமரை வச்சு அலங்காரம் செஞ்சுக்கலாம், செம்பருத்திப்பூ அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். செம்பருத்திப்பூ கிடச்சது அப்படின்னா செம்பருத்திப்பூ வச்சு அலங்காரம் செஞ்சுக்கோங்க. எந்த பூ உங்களுக்கு சிவப்பு நிற மலர்களாக கிடைக்குதோ அந்த மலர்களால் அம்பாளுக்கு அலங்காரம் செஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்துதான் 5 அகல் விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த 5 அகல் விளக்குலேயுமே நெய் ஊற்றி இப்போது ரெடியாக வச்சுக்கோங்க. இன்னொரு தாம்பாலம் எடுத்து அந்த தாம்பாலத்தில் துவரம்பருப்பு வச்சு துவரம்பருப்பில் வந்து இந்த 5 அகல் விளக்கையும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 5 அகல் தீபத்தை தான் நம்ம இன்றைக்கி ஏற்றி அம்பாலை வழிபாடு செய்ய போகிறோம். அடுத்துதான் நெய்வேத்தியமாக என்னெல்லாம் வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா, உளுந்து சுண்டல் வைக்கலாம், கருப்பு உளுந்துருக்கு இல்லையா அதை சுண்டல் செஞ்சு வைக்கலாம். மொச்சப்பயிறு வெள்ளை மொச்சை எடுத்து நல்லா சுண்டல் செஞ்சு அதை தாளித்து வைக்கலாம். உளுந்தங்களி முடிஞ்சவங்க உளுந்தங்களி செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த உளுந்து சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம வராகியம்மனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் உளுந்த வடை செஞ்சு வைக்கலாம். ரொம்ப முக்கியமாக உளுந்து சுண்டலும் மொச்சப்பயிறு சுண்டலும் மட்டும் கண்டிப்பாக வச்சுருங்க. அதை வந்து நெய் விட்டு தாளிச்சுக்கோங்க, நெய் விட்டு தாளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கிழங்கு வகைகள்
மரவள்ளி கிழங்கு வைக்கலாம், சக்கரவள்ளி கிழங்கு வைக்கலாம், தண்ணீர் விட்டான் கிழங்கு வைக்கலாம், பனங்கிழங்கு வைக்கலாம். இப்படி நீங்கள் எந்த கிழங்கு வகைகள் கிடச்சி அது நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கிழங்கு வகைகளை அம்பாளுக்கு அவிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அவிச்சு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து பூஜையை முடித்த உடனே அதை நம்ம பிரசாதமாக எடுத்துக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் உங்களை நான் அவிச்சு வச்சுக்க சொல்கிறேன். இது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சு அலங்காரமெல்லாம் செஞ்சுட்டு இப்போது அம்பாவை நல்லா மனதார நினைத்து, அம்மா இந்த கோரிக்கைக்காக நான் உங்களை வழிபாடு செய்கிறேன், என்னுடைய நான் கொடுத்த கடனாக கொடுத்த பணம் எல்லாம் திருப்பி கிடைக்கணும், எனக்கு நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எனக்கு நல்லபடியாக வீடு மனை வாங்குகிற யோகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கோரிக்கையை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து தான் நீங்கள் அந்த அகல் தீபத்தை ஏற்றுங்க. அகல் தீபத்தை ஏற்றிட்டு நம்ம வாராகி அம்மனோட மந்திரமான ஓம் வாம் வாராகி நம, ஓம் ரூம் சாம் வாராகி கன்னியகாயை நம, இந்த மந்திரத்தை 27 தடவை சொல்லி அரளிப்பூவால் நாம் அர்ச்சனை செய்யணும். நான் மறுபடியும் இந்த மந்திரத்தை படிக்கிறேன். ஓம் வாம் வாராகி நம, ஓம் ரூம் சாம் வாராகி கன்னியகாயை நம. அம்மா, எனக்கு இந்த மந்திரம் எல்லாம் படிக்க தெரியாது, எனக்கு தெரிஞ்சது அம்பாளோட பேர் மட்டும்தான், திருநாமங்கள் மட்டும்தான் அப்படின்னா அந்த திருநாமங்களை நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம், சொல்லி வழிபாடு செய்யலாம். இல்லை அதுவும் தெரியாதுமா அப்படின்னா வஜ்ரகோஷம் சொல்லுங்கள். அதுவும் தெரியாது அப்படிங்கிறவங்க வாராகி அம்மா போற்றி போற்றி அது மட்டும் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுதோ அந்த மந்திரத்தை சொல்லி மனதார அர்ச்சனை செய்யுங்க. இந்த மாதிரி மனமுருகி ஆத்மார்த்தமாக அர்ச்சனை செய்யும்போது நம்ம வாராகி அம்மனோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கும். மாதிரி மனதார அர்ச்சனை செஞ்சு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு வழிபாட்டை முடிச்சுக்கலாம். மறுநாள் காலையில் பூஜை ரூமுக்கு போய் நம்ம வாராகி அம்மனை மனசார வணங்கிட்டு இந்த துவரம்பருப்பு வச்சு அகல் விளக்கு ஏற்ற சொன்னோம் இல்லையா, அந்த துவரம்பருப்பை எடுத்து கஷ்டப்படுற யாருக்காவது தானமாக கொடுத்துருங்க. இந்த மாதிரி இந்த சித்திரை மாத தேய்பிரை பஞ்சமியில் வழிபாடு செய்யும்போது நீண்ட நாட்களாக கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை நீங்கி செல்வ செழிப்போடு வாழ முடியும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு அன்னையை இந்த தினத்தில் வழிபாடு செய்யும்போது நம்ம வாராகி அம்மனோட அருளால் மிக விரைவில் ஆரோக்கியமான ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிரிந்திருக்கும் தம்பதிகள் இணையக்கூடிய வழி பிறக்கும். அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது இந்த தேய்பிரை பஞ்சமி வழிபாடு. அதனால் நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த பஞ்சமி வழிபாட்டை முழு மனதோடும் நல்ல எண்ணத்தோடும் செஞ்சு அருட்கடலாம் நம் வாராகி அன்னையின் அருள் பெற்று சந்தோஷமாக எல்லா வளமும் செல்வங்களும் பெற்று வாழ நானும் உங்களோட வாராகி அம்மனை பிரார்த்திக்கிறேன். நிறைய பேர் நம்ம சேனலில் நடக்கிற கூட்டு வழிபாடு பற்றி கேட்டிருக்கிறீங்க. அதற்கான நாள் நேரம் பற்றிய பதிவு இன்னைக்கு சாயங்காலம் வரும்னு சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான். மேலும் இது போன்ற தெய்வீக தகவல்களுக்கு நம்ம ஜோதிமயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம ஜோதிமயம் யூடியூப் சேனலை உங்கள் குடும்பத்தார் மற்றும் நண்பர்களோட அதிகமாக ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு தெய்வீக பதிவுடன் சந்திப்போம்.